हेलो व्यूवर्स வணக்கம் இந்த டாபிக்ல அமினோடிய நாமன்கிளேச்சர் பத்தி பார்க்க போறோம் அமினுக்கான வாய்ப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல R NGS 2 அப்படிங்கறது நாம தெரிஞ்சிக்கலாம் NGS 2 அப்படினு வரது ஆல்கைல் குரூப் கூட NGS 2 னு சேர்ந்து வரக்கூடிய காம்பவுண்ட் பேர் தான் அமீன் குரூப் இந்த அமீனை மூணு வகையா பிரிக்கலாம் ஒன்னு प्राइमरी अमीन रेंडे सेकेंडरी अमीन मूने टर्शियरी अमीन சொல்லி தெரிக்கலாம் இப்போ அந்த வகையை நாம பார்க்க போறோம் NGS2 அப்படி சொன்னா அது प्राइमरी அமீனை குறிக்கும் 1 போடி மாதிரி போடினா அது प्राइमरी அமீனை குறிக்கும் நெக்ஸ்ட் R N H R இந்த மாதிரி NH வந்து பக்கத்துல ரெண்டு ஆல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருச்சுனா அது செகண்டரி அமீனை குறிக்கும் நெக்ஸ்ட் R N R இந்த மாதிரி மூணு ஆல்கைல் தொகுதி R என்பது ஆல்கைல் தொகுதி இந்த ஆல்கைல் குரூப் இந்த நைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிருச்சுனா அது டெர்ஷரி அமீனை குறிக்கும் இது ஏன் இப்படி வகைப்படுத்தி காட்டுறாங்கன்னா நம்ம பேரும் பொழுது ஒவ்வொரு அமீனுக்குமே வித்தியாசம் ஏற்படும் அதுக்காக முதல்ல அது என்ன வகையான அமீன் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க நைட்ரஜன் கூட ரெண்டு ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருச்சுனா அது பிரைமரி அமீன் நைட்ரஜன் கூட ஒரு H இருந்துச்சுனா அது செகண்டரி அமீன் நைட்ரஜன் கூட ஹைட்ரஜனே இல்லாம இருந்துச்சுனா அது டெர்ஷரி அமீன் ஓகே டெர்ஷரி அமீனா N, N அப்படிங்கற ரெண்டு தடவை சேர்த்து அதுக்கு அப்புறம் என்ன வேறோ என்ன நேமோ அது சொன்னதை ஆன்சர் பண்ண போறோம் இதனால இந்த மூணு வகையான அமீனும் நமக்கு முக்கியமானது இத தெரிஞ்சிட்டா இதன் மூலமா எப்படி நேம் வருதுன்னு இப்ப பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் பொறுத்தவரைக்கும் ஈஸியில இருந்து ஆரம்பிக்கலாம் நாம CH3 CH2 NGS2 ஒரு பிரைமரி அமீன் காம்பவுண்ட் நம்ம எடுத்துக்கோ தக்கன எடுத்தோமே பிரைமரி அமீன் சொல்லிடுறோம் ஏனா NGS2ன்றது பிரைமரி அமீன் இப்போ பிரைமரி அமீனுடைய பெயரை சொல்ல போறோம் ரெண்டு பெயர் சொல்ல போறோம் ஒரு பெயர் காமன் நேம் ஒரு பெயர் IUPAC நேம் சொல்ல போறோம் IUPAC நேமும் காமன் நேமும் எப்படி தெரியலன்றது இப்ப பாக்குறோம் காமன் நேம் சொல்லும்போது ஆல்கைல் நேம் பிரிஃபிக்ஸ்லயும் அமீன் சஃபிக்ஸ்லயும் சேர்த்து சொல்ல போறோம் ஆல்கைல்னா உங்களுக்கு புரியும் எத்தில் மெத்தில் எத்தில் ப்ரோபைல் பியூடைல் இந்த மாதிரி எக்ஸட்ரா அப்ப ஆல்கைலோட நேம் சொல்ல போறோம் இங்க ரெண்டு கார்பன் இருக்கு ரெண்டு கார்பன் இருந்தா எந்த ஆல்கைல் அப்படி கேரியனா ரெண்டு கார்பன் இருந்தா அது பேரு எத்தில் அப்ப எத்தில் காம்பவுண்ட் எழுதிடுங்க எத்தில் எழுதிடுங்க எத்தில் இதுடைய பெயர் அப்படியே எழுதிடுங்க அமீன் எத்தில் அமீன் ரொம்ப ஈஸியான காமன் நேம் நெக்ஸ்ட் ஒன் IUPAC பேர் பார்க்க போறோம் இப்போ ரெண்டு கார்பன் இருக்கு செயின்ல அவருடைய பேரண்ட் நேம் என்னன்னு கேட்டினா ஈத்தேன் சொல்லுங்க ரெண்டு கார்பன் கொண்ட பேரண்ட் நேம் ஆல்கைல் பேர் என்னன்னு சொன்னீங்கனா ஈத்தேன் சொல்லுங்க அப்ப அந்த ஈத்தேன் தெரிஞ்சுக்கோங்க ஈத்தேன் எழுதிக்கோங்க லாஸ்ட்ல அந்த சஃபிக்ஸ்ல இருக்க ஈ எடுத்துட்டு இந்த அமீனை சேர்த்துக்கோங்க நேம் முடிஞ்சிருச்சு அப்ப அந்த ஈ எடுத்து அமீன் சேருங்க அப்ப ஆன்சர் இடம் வரும் கேட்டினா எத்தன் அமீன் இது IUPAC பெயர் வெரி வெரி ஈஸி இது ஆல்கைல் பெயர் எப்படிட்டு சொல்ல போறீங்க இதுடைய பேரண்ட் நேம்ல சஃபிக்ஸ் ஈ எடுத்து அமீன் ஜாயின் பண்ணி சொல்ல போறீங்க இதுதான் இதுடைய காமன் நேம் IUPAC பெயர் செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்
இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட். அப்ப இந்த காம்பவுண்டுக்கு எப்படி காமன் நேம் சொல்லலாம் வந்து பாக்குறீங்க. இப்ப நம்பர் 3 கார்பன் வந்தாவே நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அது ஐயுபிஎஸ் விதிமுறையில இருக்கு. நம்பர் எங்க இருந்து கொடுக்கலாம், லெப்டா ரைட்டா அப்படின்னு பாப்பீங்க. அப்ப நமக்கு ரைட் வந்து ஃபேவரபிளா இருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இங்க ரைட் சைட்ல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. அப்ப இங்க 1 போடுங்க, 2 3 1 2 3. இப்ப 3 வந்து ரூட் பேர் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 3 வந்தா அல்கைல் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொபைல். 3 கார்பன் போட்ட அல்கைல் பேர் வந்து ப்ரொபைல். அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, ப்ரொபைல் ப்ரொபைல். இதுக்கு நேம் வந்து அமீன் குரூப். அப்ப இதோட நேம் ப்ரொபைல் அமீன். ப்ரொபைல் அமீன் என்ன சொல்ல போனா, முன்னாடி என்ன சேர்த்துக்கலாம், நம்பர் கொடுக்கலாம், என் ப்ரொபைல் அமீன். காமன் நேம் சொல்லுங்க, என் ப்ரொபைல் அமீன் சொல்லிக்கலாம். சரி, இது காமன் நேம். நெக்ஸ்ட் ஐயுபிஎஸ் பெயர் பார்க்க போறோம். ஐயுபிஎஸ் பெயர் 3 கார்பன் இருக்கு. 3 கார்பன் பேரண்ட் நேம் என்ன உங்களுக்கு தெரியும், ப்ரொபேன் எழுதிக்கோங்க. ப்ரொபேன் முன்ன சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட்ல சஃபிக்ஸ்ல ஈ எடுத்து அமீன் சேர்க்க போறீங்க. இப்ப கூட ஒரு நம்பர் சேர்க்க போறீங்க. அமீன் குரூப் எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. அந்த நம்பரை முன்னாடி சேர்க்க போறீங்க, அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணுங்க, இதோட நேம் பாத்தீங்கன்னா ப்ரொபென் 1 மென்ஷன் பண்ணீங்க, 1 வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்க. அடுத்து அமீன், ப்ரொபென் 1 அமீன் கரெக்ட் ஆன்சர். இது ரெண்டு காம்பவுண்ட் வச்சு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். அடுத்த காம்பவுண்ட் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு விளக்கமா புரியும். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் CH3 bond NH 1 CH2 CH3 CH3 இந்த மாதிரி எழுதுவோம். இப்போ இப்படி ஒரு காம்பவுண்டுக்கு நாம நேம் சொல்ல போறோம் ஈஸியா. முன்ன சொன்னோம் நாம NH2 னு சொன்னா அது பிரைமரி அமைப்பு குறிக்கும், NH சொன்னா அது செகண்டரி அமைப்பு குறிக்கும். கண்டிப்பா இங்க என்ன வந்திருக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்க, இது எந்த அமைப்பு குறிக்கும், செகண்டரி அமைப்பு குறிக்கும். அப்ப அதுடைய பெயர் நாம சொல்ல போறோம். இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த எண்ல அமீன் குரூப், அதாவது நான் சொல்ல பொழுது அமீன் குரூப், இதுல அமீன் பக்கத்துல ரெண்டு அல்கைல் குரூப் நல்லா கவனிங்க, ரெண்டு அல்கைல் குரூப் இருக்கு. ஒரு மெத்தில் குரூப், இன்னொன்னு ப்ரொபைல் குரூப். ஒரு மெத்தில் குரூப், ஒரு ப்ரொபைல் குரூப். இப்ப நாம நேம் சொல்லும் பொழுது, காமன் நேம் சொல்லும் போது அல்கைல் நேம் முன்னடையும், அதனுடைய ஒரிஜினல் நேம் பின்னாடியும் சொல்ல போறோம். அப்ப என்ன பண்றீங்கன்னா, இங்க ரெண்டு பிரான்ச் ஆட் ஆயிருக்கு, அமீன்ல ரெண்டு பிரான்ச் ஆட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. மெத்தில் ஒன்னு, ப்ரொபைல் ஒன்னு. அப்ப முன்னாடி ஒரு மெத்தில் போட்டுக்குங்க, பின்னாடி ப்ரொபைல் போட்டுக்குங்க, லாஸ்ட் அமீன் சேர்த்துக்குங்க, ஆன்சர் முடிச்சுக்கோங்க. அதாவது 3 காரணம் தான் ப்ரொபைல் குறிக்கும், 1 காரணம் தான் மெத்தில் குறிக்கும். அப்ப மெத்தில் ப்ரொபைல் அமீன் ஆன்சர் கரெக்ட். ஓகே, மெத்தில் இதனுடைய நேம் ப்ரொபைல், இதனுடைய நேம் அமீன். மெத்தில் ப்ரொபைல் அமீன், அதாவது நேம் சொல்லும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு எத்தில் அமீன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறேன்னு சொன்ன, அது ஒரே ஒரு அழகை கொடுப்பது. அப்ப நம்ம நேம்லே சொல்லிடலாம், அது பிரைமரி அமீன் ஈஸியா சொல்லிடலாம். இப்ப இங்க மென்ஷன் பண்ணும்போது பாருங்க, மெத்தில் ப்ரொபைல் அமீன் அப்படின்றது பெயர்ல வருது. மெத்தில் ஒன்று, ப்ரொபைல் ரெண்டு, அல்கைல் குரூப் வருது. அப்ப கண்டிப்பா இப்படி மென்ஷன் பண்ண சொல்லும்போது கண்டிப்பா செகண்டரி அமீன்றது பெயர் கரெக்டா வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், இப்ப முக்கியமானது ஐயுபிஎஸ்சி பெயர் பார்க்க போறோம். அடுத்து நாம பார்க்க போறது ஐயுபிஎஸ்சி பெயர். என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த ஐபிஎஸ் பெயர் சொல்லும் போது செகண்டரி அமீனுக்கு என் என்ற ஒரு வார்த்தையை சேர்க்கணும் சொல்லியிருக்கோம். அதாவது நெக்ஸ்ட் பார்க்க போறது ஐபிஎஸ் பெயர் செகண்டரி அமீனுக்கு என் என்ற ஒரு வேர்டை சேர்க்கணும் சொல்லியிருக்கோம். அப்ப என் சேர்த்துக்கோங்க,
எல்ல என்ன குரூப்புக்கு அது அமீன்ல என்ன குரூப் ஜாயின்ட் ஆகும் பாருங்க மெத்தில் குரூப் ஜாயின்ட் ஆகுது அப்ப மெத்தில் போட்டுக்கோங்க என் மெத்தில் என் மெத்தில் லாஸ்டா இந்த பிரான்ச்க்கு வாங்க இந்த பிரான்ச்க்கு வரும்போது ரூட் வேர்ட் பாருங்க எத்தனை கார்பன் இருக்கு 3 கார்பன் 3 கார்பன் தான் அதுடைய பேரண்ட் நேம் என்ன ப்ரோபேன் நான் சொன்ன மாதிரி ப்ரோபேன் சொல்லிட்டு போனோம் அந்த ப்ரோபேன்ல கடைசியா ஈ எடுத்துட்டு என்ன செய்யணும் அமீன் செய்யணும்னு சொல்லிப்போம் அப்ப என்ன பண்றீங்க இதுக்கு நம்பரிங் கொடுங்க 1 2 3 இப்ப இதனுடைய பேரண்ட் நேம் எழுதிக்கோங்க ப்ரோபன் ஓகே ப்ரோபன் போடாச்சு இப்ப 1ல என்ன சேர்ந்திருக்கு அமீன் குரூப் அப்ப 1 அமீன் ப்ரோபன் 1 அமீன் ஆன்சர் கரெக்ட் இது ஐயுபிசி பெயர் ஓகே அடுத்து காம்பவுண்ட் பாருங்க உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வச்சுக்கிறோம் இது செகண்டரியா பிரைமரியா தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இது என்ன மீன் செகண்டரி அமீன் என்கச் வந்துருக்கு செகண்டரி அமீன் அப்ப காமன் நேம் சொல்ல போறோம் அப்ப இதுல என்ன போறோம் இந்த அமீன்ல என்ன குரூப் அட்டாச் ஆயிருக்குன்னு பாருங்க ரெண்டா தெரியுது இல்லையா இந்த அமீன்ல இங்க ஒரு அல்கைல் குரூப்பும் இந்த பக்கம் ஒரு அல்கைல் குரூப்பும் இருக்குது அப்ப ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கு அதுக்கு பேருதான் செகண்டரி அமீன் அப்ப இந்த பக்கத்துல என்ன குரூப் இருக்குன்னு பாருங்க மெத்தில் குரூப் இருக்கு ஓகே இந்த அமீனுக்கு பக்கத்துல இது ஹோல் குரூப்பும் என்ன குரூப் நல்லா கவனிங்க இந்த குரூப்புக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐசோப்ரோபைல் நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான் CH3 CH3 அப்படின்னு வந்தா பேரு ஐசோப்ரோபைல் அப்ப ஈஸியா நம்ம நேம் சொல்ல போறோம் இதுக்கு பேரு மெத்தில் ஐசோப்ரோபைல் அமீன் மெத்தில் ஐசோப்ரோபைல் அமீன்றது காமன் நேம்ல வந்துருச்சு இது காமன் நேம் நெக்ஸ்ட் ஒன் இதுக்கு ஐயுபிஎஸ்சி பெயர் சொல்ல போறோம் செகண்டரி அமீன் வந்தாவே என்னன்ற வேர்டை சேர்க்கணும்னு சொல்லிருக்கோம் அப்ப என்ன எழுதிக்கோங்க ஐபோன் போட்டுக்கோங்க எல்ல என்ன குரூப் அட்டாச் ஆயிருக்கு ரெண்டு குரூப் அட்டாச் ஆயிருக்கு ஒன்னு மெத்தில் குரூப் ஒன்னு ஐசோப்ரோபைல் இப்ப ஐசோப்ரோபைல் நம்ம சொல்லக்கூடாது அது காமன்ல சொல்லிட்டீங்க இப்ப நம்பரிங் கொடுத்து ஐயுபிஎஸ்சி சொல்ல போறீங்க இப்ப இதுக்கு நம்பரிங் கொடுங்க நம்பரிங் என்ன சொல்லிருக்கோம் நம்ம ரூல்ஸ் லெப்ட்ல இருக்கலாம் ரைட்ல இருக்கலாம் டாப்ல பாட்டம்ல இருக்கலாம் சொன்னோம் அப்ப இதுல நம்பரிங் கொடுக்கும் போது 1 2 3 நம்பர் கொடுத்துட்டோம் 2ல அமீன் குரூப் இருக்கு அப்படின்றது செகண்ட் குவார்ட்டர்ல அமீன் குரூப் ஜாயின் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் இப்ப என்ல அமீன்ல என்ன குரூப் இருக்கு மெத்தில் குரூப் அப்ப மெத்தில் எழுதுங்க என் மெத்தில் என் மெத்தில் எழுதிட்டோம் இது முடிஞ்ச பிற்பாடு இதை நம்ம திருப்பி கன்சிடர் பண்ணவே கூடாது எழுதி முடிச்ச பிற்பாடு இங்கே தான் பார்க்கணும் நம்ம இதை மட்டுமே பாருங்க இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இதுக்கு பேரு 3 கார்பன் வந்து குரூப் வேர்ட் என்ன வரும் ப்ரோபேன் ப்ரோபேன் வரும் அந்த ப்ரோபேன்ல ஈ எடுத்து என்ன சொல்லணும் அமீன் சேர்க்க போறோம் அந்த அமீன் எங்க சேர்ந்திருக்கு செகண்ட் கார்பன் சேர்ந்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த 3 கார்பனுக்கு பேரண்ட் நேம் ப்ரோபேன் அந்த ஈ எடுத்து அமீன் சேர்க்கறீங்க அந்த அமீன் எங்க சேர்ந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா செகண்ட் கார்பன்ல அப்ப இதனுடைய நேம் பாத்தீங்கன்னா ப்ரோபென் ப்ரோபென் 2 அமீன் வெரி வெரி ஈஸி ஐயுபிஎஸ்சி நேம் ஓவர் மீண்டும் சொல்றோம் மெத்தில் ஐசோப்ரோபைல் அமீன்றது காமன் நேம் என் மெத்தில் ப்ரோபென் 2 அமீன்றது ஐயுபிஎஸ்சி பெயர் நெக்ஸ்ட் காம்பவுண்ட் CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 NH2 இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட பாக்குறோம் டபுள் பாண்ட் வர மாதிரி ஒரு காம்பவுண்ட பாக்குறோம் முதல்ல இது வந்து பிரைமரி அமீனா செகண்டரி அமீனா கேட்டாங்கன்னா ஆன்சர் நீங்க பண்ணிடலாம் இதை வச்சு சொல்லிடுங்க NH2 சொன்னா பிரைமரி அமீன் தான் இப்ப நெக்ஸ்ட் இதுல என்ன விஷயம்னா நம்பரிங் கொடுக்க போறோம் ஃபங்க்ஷன் குரூப் இங்க இருக்கு அப்ப நம்பர் 1 கொடுங்க 1 2 3 நம்பர் கொடுத்துக்கோங்க 2ல டபுள் பாண்ட் இருக்கு அதையும் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இப்ப டபுள் பாண்டுக்கு 3 கார்பன் ரூட் வேட வந்திருக்கு சரி இப்ப இதோட காமன் நேம் பார்க்க போறோம் ஒண்ணு காமன் நேம் பாக்குறதுக்கு முன்னாடி ப்ரோபீனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும் அதை நம்ம எழுதிக்கிறோம் CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட்
CH3. இது வந்து ப்ரோப்பீனை குறிக்கும். ப்ரோப்பீன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் லெஸ் ஆச்சுனா, கம்மி ஆச்சுனா, இந்த பாண்டிங் கம்மி ஆச்சுனா அதுக்கு பேர் அல்லைல் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. CH2 டபுள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட். இந்த மாதிரி ஒரு குரூப் வந்துச்சுனா அந்த குரூப்புக்கு பேர் என்னங்க? அல்லைல் குரூப். அல்லைல் அந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இங்க வந்திருக்கு இல்லையா, அப்ப இதுக்கு பேர் வந்து அல்லைல், இதுக்கு பேர் அமீன். அப்ப இதோட நேம் பாத்தீங்கன்னா அல்லைல் அமீன். இது காமன் நேம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஐபிஎஸ்சி பேர் பார்க்க போறோம். அதுக்குதான் நம்பர் கொடுத்து வச்சுக்கோ முன்னாடியே. நம்ம 1, 2, 3 கொடுத்துருக்கோம். 2ல டபுள் பாண்ட் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 கார்பன் போட்டிருக்கோம், அதனுடைய குரூப் பேர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ப்ரோப்பீனை குறிக்கும். டபுள் பாண்ட் தான் ப்ரோப்பீன், சிங்கிள் பாண்ட் தான் ப்ரோப்பேன், டபுள் பாண்ட் தான் ப்ரோப்பீன். அப்ப ப்ரோப்பீனை குறிக்கும். ப்ரோப்பீன் ஈன்ற வார்த்தை டபுள் பாண்ட் குறிக்கும். அப்ப டபுள் பாண்ட் எங்க இருக்கு? செகண்ட் கார்பன்ல இருக்கு. அப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் ப்ரோப்பீன் இருக்கு இல்லையா, அந்த ப்ரோப்பீனை ப்ரோப் பிரிச்சுட்டு செகண்ட்ல ஈன் இருக்குனால 2-ஈன். இப்படி அழகா பிரிச்சுக்கலாம். ப்ரோப் 2-ஈன், ப்ரோப் 2-ஈன். நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்ன அட்டாச் ஆயிருக்குன்னு தெரியுது உங்களுக்கு, அமீன் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப அந்த நம்பரை மென்ஷன் பண்ணி அமீன் குரூப் சேர்த்துக்கோங்க. ப்ரோப் 2-ஈன் 1 அமீன். இதுதான் இதனுடைய ஐயுபிஎஸ்சி பெயர். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.